हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் குருந்தீன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்கி ஜெய் ஷீல பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு மனுவுக்கும் கர்த்தமருக்கும் இடையே உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று குஷ காசமயம்பர்கீர் ஆஸ்தீர்ய பகவான் மனுக அயஜத்யஜ புருஷம் லப்தாஸ்தானம் யதோபுவம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் குஷக குஷ புல்லின் காச மற்றும் காச புல்லின் மயம் உருவாகிய பர்ஹிஹி இருக்கை ஆஸ்தீர்ய பரப்பி பகவான் சிறந்த அதிர்ஷ்டமுள்ள மனுக ஸ்வயம்புவ மனு அயஜத் வணங்கி யக்ஞாபுருஷம் பகவான் விஷ்ணு லப்தா அடைந்து ஸ்தானம் இருப்பிடம் எதக யாரிடமிருந்து புவம் பூமி டிரான்ஸ்லேஷன் மனு குஷ மற்றும் காச புல்லால் ஆன இருக்கையை பரப்பி பரமபுருஷ பகவானை வணங்கி அவர் அருளால் இந்த நிலவுலகத்தை நிலவுலகத்தின் ஆட்சியை பெற்றார் பர்பட் பை சில பிரபா ஜெய்சில பிரபா ஸ்வயம்புவ மனு மனித இனத்தின் தந்தையாவார் அதனால் மனுவிடமிருந்து மனிதன் என்ற சொல் அல்லது வடமொழியில் மனுஷிய என்னும் சொல் வருகிறது உலகத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்கள் போதுமான செல்வம் உடையவர்கள் ஸ்வயம்புவ மனுவிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் மனுவும் பக்தி சேவையில் ஈடுபட்டு உலக அரசாட்சியை ஒப்புக்கொண்டு பொருள் வளத்தை பரமபுருஷ பகவானிடமிருந்து பரிசாக ஏற்றுக்கொண்டவர் அதுபோலவே மனுவின் சந்ததிகள் அல்லது மனித உயிர்கள் சிறப்பாக நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் அவர்கள் வைத்திருக்கும் செல்வமெல்லாம் பரமபுருஷ பகவானிடமிருந்து பெற்ற பரிசுகள் என கருத வேண்டும் அந்த செல்வங்களை எல்லாம் பகவானை மகிழ்விக்க செய்யப்படும் வேள்விகளில் பகவானின் தொண்டிற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அதுவே செல்வ வளம் பொருள் வளத்தை பயன்படுத்தும் நல்ல வழியாகும் பகவானின் கருணை இல்லாமல் யாராலும் செல்வம் பொருள் வளம் நல்ல பிறவி அழகிய உடல் அல்லது நல்ல கல்வி இவற்றை அடையவே முடியாது அதனால் அம்மாதிரி மதிப்பான வசதிகளை பெற்றவர்கள் பகவானை வழிபடுவதன் மூலமும் பகவானிடம் தங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஒரு குடும்பமோ நாடோ அல்லது சமூகமோ அவ்வாறு நன்றி தெரிவிக்கும்போது அவர்களுடைய இருப்பிடம் ஏறக்குறைய வைகுண்டம் போல ஆகிறது அது இந்த ஜட உலகில் வித தொல்லைகளின் செயலிலிருந்து விடுதலை தருகிறது இந்த நாகரிக யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையை பரப்பும் குழு எல்லோரிடத்தும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மேலாட்சியை ஒப்புக்கொள்ள செய்கிறது ஒருவர் தம்மிடமிருக்கும் எல்லா உடைமைகளையும் பகவானின் கருணையால் கிடைத்த பரிசாக கருத வேண்டும் அதனால் கிருஷ்ணர் பற்றிய உணர்வின் மூலம் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் ஒருவர் குடும்பத் தலைவராக அல்லது குடிமகனாக அல்லது மனித சமுதாயத்தின் உறுப்பினராக மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்க விரும்பினால் ஒருவர் பகவானின் மகிழ்ச்சிக்காக பக்தி தொண்டை தொடர்ந்து வளர்க்க வேண்டும் பதம் முப்பத்தி இரண்டு நாம நாமவிபூர் யாம் நிர்விஷ்ய சமாவசத் தஷ்யாம் பிரவிஷ்டோ பவனம் தாபத்ரய வினாசனம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பர்ஹிஷ்மதி பர்ஹிஷ்மதி நகரம் நாம பெயருடைய விபுக மிகுந்த வல்லமையுடைய ஸ்வயம்புவ மனு யாம் எந்த நிர்விஷ்ய நுழைந்ததும் சமாவசத் அவர் முன்பு வாழ்ந்தார் தஷ்யாம் அந்த நகரத்தில் பிரவிஷ்டக நுழைந்து பவனம் அரண்மனை தாபத்ரய மூன்று வித துன்பங்கள் வினாசனம் அளித்தல் டிரான்ஸ்லேஷன் மனு தாம் முன்னால் வாழ்ந்த நகரமாகிய பர்ஹிஷ்மதியில் நுழைந்ததும் ஜடவுலக இருப்பின் வித தொல்லைகளை அளித்ததும் நல்ல சூழல் நிறைந்ததுமான தன் அரண்மனைக்குள் நுழைந்தார் பர்பட் பை ஷீல பிரபாத் ஜெயசீல பூவுலகம் அல்லது பூவுலக வாழ்வு மூன்று விதமான தொல்லைகள் நிறைந்தது அது உடல் உள்ளம் தொடர்பான தொல்லைகள் இயற்கை தொல்லைகள் மற்றும் பிற வாழும் உள்பொருளால் மற்ற ஜீவராசிகளால் சுமத்தப்படும் தொல்லைகள் ஆகியவை மனித சமுதாயம் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றிய உணர்வை பரப்புவதன் மூலம் ஆன்மீக சூழலை உருவாக்கவே உள்ளது லௌ லௌகீக வாழ்வின் தொல்லைகள் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையை பாதிக்க முடியாது ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றிய உணர்வை பெறும்போது நிலவுல நிலவுலக தொல்லைகள் முழுவதுமாக மறையும் என்பதில்லை ஆனால் கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் இருக்கும் ஒருவருக்கு இந்த உலக வாழ்வின் தொல்லைகளால் பாதிப்பு இருக்காது ஜடவுலக சூழலின் தொல்லைகளை நம்மால் தடுக்க முடியாது ஆனால் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலை இந்த உலகத்தை உலகத்தின் இருக்கும் தொல்லைகளால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து நம்மை காக்கும் மாற்று வழியாகும் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் இருப்பவருக்கு சொர்க்கத்தில் வாழ்வதும் நரகத்தில் வாழ்வதும் சமமாகும் ஜட உலக தொல்லைகளால் பாதிக்கப்படாத ஒரு சூழலை ஸ்வயம்புவ மனு எவ்வாறு படைத்தார் என்பது பின்வரும் செயல்களால் பின்வரும் ஸ்லோகங்களால் விளக்கப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் இருப்பவர்களுக்கு சொர்க்கத்தில் வாழ்வதும் நரகத்தில் வாழ்வதும் சமமாகும் ஏனென்றால் எங்கிருந்தாலும் ஒரு பக்தர் பகவானையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பார் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு மனுவுக்கும் கர்தமருக்கும் இடையே உரையாடல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் போல் ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோஜயம் உதீர नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு மனுவுக்கும் கர்தமருக்கும் இடையே உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று குஷ காசமயம் பர்கீர் ஆஸ்தீர்ய பகவான் மனுக அயஜத் யக்ம புருஷம் லப்தாஸ்தானம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் குஷக குஷ புல்லின் காச மற்றும் காசப்புல்லின் மயம் உருவாகிய பர்ஹிஹி இருக்கை ஆஸ்தீர்ய பரப்பி பகவான் சிறந்த அதிர்ஷ்டமுள்ள மனுக ஸ்வயம்புவ மனு அயஜத் வணங்கி யக்ஞாபுருஷம் பகவான் விஷ்ணு லப்தா அடைந்து ஸ்தானம் இருப்பிடம் எதக யாரிடமிருந்து புவம் பூமி டிரான்ஸ்லேஷன் மனு குஷ மற்றும் காச புல்லால் ஆன இருக்கையை பரப்பி பரமபுருஷ பகவானை வணங்கி அவர் அருளால் இந்த நிலவுலகத்தை நிலவுலகத்தின் ஆட்சியை பெற்றார் பற்பட் பை சில பிரபா ஜெயசில பிரபட் ஸ்வயம்புவ மனு மனித இனத்தின் தந்தையாவார் அதனால் மனுவிடமிருந்து மனிதன் என்ற சொல் அல்லது வடமொழியில் மனுஷ்ய என்னும் சொல் வருகிறது உலகத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்கள் போதுமான செல்வம் உடையவர்கள் ஸ்வயம்புவ மனுவிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் மனுவும் பக்தி சேவையில் ஈடுபட்டு உலக அரசாட்சியை ஒப்புக்கொண்டு பொருள் வளத்தை பரமபுருஷ பகவானிடமிருந்து பரிசாக ஏற்றுக்கொண்டவர் அதுபோலவே மனுவின் சந்ததிகள் அல்லது மனித உயிர்கள் சிறப்பாக நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் அவர்கள் வைத்திருக்கும் செல்வமெல்லாம் பரமபுருஷ பகவானிடமிருந்து பெற்ற பரிசுகள் என கருத வேண்டும் அந்த செல்வங்களை எல்லாம் பகவானை மகிழ்விக்க செய்யப்படும் வேள்விகளில் பகவானின் தொண்டிற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அதுவே செல்வ வளம் பொருள் வளத்தை பயன்படுத்தும் நல்ல வழியாகும் பகவானின் கருணை இல்லாமல் யாராலும் செல்வம் பொருள் வளம் நல்ல பிறவி அழகிய உடல் அல்லது நல்ல கல்வி இவற்றை அடையவே முடியாது அதனால் அம்மாதிரி மதிப்பான வசதிகளை பெற்றவர்கள் பகவானை வழிபடுவதன் மூலமும் பகவானிடம் தங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஒரு குடும்பமோ நாடோ அல்லது சமூகமோ அவ்வாறு நன்றி தெரிவிக்கும்போது அவர்களுடைய இருப்பிடம் ஏறக்குறைய வைகுண்டம் போல ஆகிறது அது இந்த ஜட உலகில் மூன்றுவித தொல்லைகளின் செயலிலிருந்து விடுதலை தருகிறது இந்த நாகரிக யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையை பரப்பும் குழு எல்லோரிடத்தும் பகவான் கிருஷ்ணரின் மேலாட்சியை ஒப்புக்கொள்ள செய்கிறது ஒருவர் தம்மிடமிருக்கும் எல்லா உடைமைகளையும் பகவானின் கருணையால் கிடைத்த பரிசாக கருத வேண்டும் அதனால் கிருஷ்ணர் பற்றிய உணர்வின் மூலம் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் ஒருவர் குடும்பத் தலைவராக அல்லது குடிமகனாக அல்லது மனித சமுதாயத்தின் உறுப்பினராக மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்க விரும்பினால் ஒருவர் பகவானின் மகிழ்ச்சிக்காக பக்தி தொண்டை தொடர்ந்து வளர்க்க வேண்டும் பதம் முப்பத்தி இரண்டு நாம நாமவிபூர் யாம் நிர்விஷ்ய சமாவசத் தஷ்யாம் பிரவிஷ்டோ பவனம் தாபத்ரய வினாசனம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பர்ஹிஷ்மதி பர்ஹிஷ்மதி நகரம் நாம பெயருடைய விபுக மிகுந்த வல்லமையுடைய ஸ்வயம்புவ மனு யாம் எந்த நிர்விஷ்ய நுழைந்ததும் சமாவசத் அவர் முன்பு வாழ்ந்தார் தஷ்யாம் அந்த நகரத்தில் பிரவிஷ்டக நுழைந்து பவனம் அரண்மனை தாபத்ரய மூன்று வித துன்பங்கள் வினாசனம் அளித்தல் டிரான்ஸ்லேஷன் மனு தாம் முன்னால் வாழ்ந்த நகரமாகிய பர்ஹிஷ்மதியில் நுழைந்ததும் ஜடவுலக இருப்பின் வித தொல்லைகளை அளித்ததும் நல்ல சூழல் நிறைந்ததுமான தன் அரண்மனைக்குள் நுழைந்தார் பர்பட் பைஷில பிரபாத் ஜெயசீல பிரபாத் பூவுலகம் அல்லது பூவுலக வாழ்வு மூன்று விதமான தொல்லைகள் நிறைந்தது அது உடல் உள்ளம் தொடர்பான தொல்லைகள் இயற்கை தொல்லைகள்